அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஃமின்களான எமக்கு அல்லாஹ்வை ஏற்று ஒவ்வொருவருக்கும் இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனைக்குரிய வாழ்க்கையாகவும் ஒரு சிறைச்சாலையாகவும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். காரணம், யார் சிறைச்சாலையான இந்த வாழ்க்கையில் ஒரு சிறை கைதி எப்படி வாழ வேண்டும் என்று இஸ்லாமிய வரம்புக்குட்பட்ட அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சட்டம் வகுத்திருக்கிறானோ, அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினார்களோ, அந்த அமைப்பில் ஹலாலை ஹலாலாக எடுத்து ஹராத்தை ஹராமாக ஒதுக்கி யாரெல்லாம் நடப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இன்னும் ஒரு உலகம் வைத்திருக்கிறான். உலகத்தில் நீங்கள் அனுபவிக்காததையும் அனுபவிப்பதற்காக ஒரு உலகம், அதுதான் ஆஹ்ராவுடைய சுவர்க்கம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே எப்படியும் ஒரு மனிதன் வாழலாம் என்ற அமைப்பை வைத்திருக்கிறார். ஒரு மனிதன் முஃமினாக வாழவும் முடியும், காபிராக வாழவும் முடியும். இந்த உலகம் முஃமின்களுக்கும் இடம் கொடுக்கும், காபிர்களுக்கும் இடம் கொடுக்கும், நல்லவர்களுக்கும் இடம் கொடுக்கும், பாவிகளுக்கும் இடம் கொடுக்கும், அநியாயக்காரனுக்கும் இடம் கொடுக்கும் இந்த உலகம். ஆனால் இன்னும் ஒரு உலகம் அல்லாஹ் வைத்திருக்கிறான், அதுதான் தாரும் ஆஹ்ரா, ஆஹ்ராவுடைய வீடு. அந்த வீடு இந்த உலகத்துக்கு நேர்மாற்றமானது. அந்த உலகம் நல்லவர்களுக்கு மட்டும்தான் இடம் கொடுக்கும். இந்த உலகத்தில் யாரும் நிம்மதியாக வாழ்ந்து விட்டு போகலாம், யாரும் உலகத்தை அனுபவிக்கலாம், ஆஹ்ராவை அனுபவிக்க வேண்டுமா? அது அல்லாஹ்வுடைய தேர்வுக்கு உட்பட்டவர்களால் மட்டும்தான் முடியும். ஆஹ்ராவை அனுபவிப்பதற்கு, ஆஹ்ராவுடைய இன்பங்களை அனுபவிப்பதற்கு அதுதான் இன்பமிக்க வாழ்க்கை, சொர்க்கத்துடைய வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்லவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் சொர்க்கத்தை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பாவிகளாக தௌபா இல்லாமல் யார் அல்லாஹ்வை மறுத்தவர்களாக வாழ்ந்து அதே நிலைமையில் மரணிப்பார்களோ அவர்களுக்கெல்லாம் பயங்கரமான முடிவாக நரகத்தை வைத்திருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே ஒவ்வொருவரும் புரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி நரகத்தையும் சொல்லியிருக்கிறான், சொர்க்கத்தையும் சொல்லியிருக்கிறான். நரகம் எந்த அளவுக்கு பயங்கரமானது, நரகத்துடைய சூடு, நரகத்துடைய நெருப்பு, நரகத்துடைய சங்கிலி, நரகத்துடைய சீர் சலங்கள், நரகத்துடைய குடிவான உணவு, நரகத்துடைய ஆடை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லியிருக்கிறான் நரகம் பயங்கரமானது. எப்படி அல்லாஹ் நரகத்தை சொல்லி பயம் காட்டி இருக்கிறானோ, இதே போல அல்லாஹ் அடியார்களுக்கு சொர்க்கத்தை சொல்லி ஆசை ஊட்டியும் இருக்கிறார். சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயிரம் வசனங்களிலே பேசுகிறார். ஆயிரம் வசனங்களிலே சொல்லுகிறார், சொர்க்கம் என்றால் இந்த அளவுக்கு இன்பமானது, நரகம் என்றால் இந்த அளவுக்கு பயங்கரமானது. எந்த அளவுக்கு ஒரு அடியாருடைய உள்ளத்திலே நரகத்துடைய பயம் உண்டாகிறதோ அதே அளவு சொர்க்கத்துடைய ஆசையும் வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஆயிரம் ஆயிரம் வசனங்களிலே சொர்க்கத்தையும் நரகத்தையும் பேசியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்கள் இந்த உலகத்திலே தான் தெரிவு செய்ய வேண்டும். நான் தெரிவு செய்யக்கூடிய இடம் அந்த இன்பமான சொர்க்கமா அல்லது துன்பமான நரகமா? ஒரு மனிதன் நாளை மறுமையில் முடிவு செய்யப்பட்டு விட்டான் என்று வைக்கிறேன், சொர்க்கம் என்றால் சொர்க்கம் தான், நரகம் என்றால் நரகம் தான், மாற்றப்பட மாட்டாது. சில நேரங்களிலே முஃமின்களை அல்லாஹ் சோதிப்பதற்காக வேண்டி, அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி சில காலங்கள் நரகத்திலே போடுவார், நரகத்திலே போடுவார். எவ்வளவு காலம் என்று யாருக்கு தெரியும், எவ்வளவு காலம் என்று யாருக்கு தெரியும்? சரி, நரகத்தில போட்டுட்டு அதுக்கு பின்னால் சொர்க்கம் தானே அனுப்ப போகிறான் என்றும் எப்படி நாம் மன நிறைவு அடைவது? இருக்க போகும் காலம் சாதாரணமான காலமான நரகத்திலே இருக்க போகும் ஒரே ஒரு வினாடியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொசுக்கி விடக்கூடிய நெருப்பு என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, உங்களுடைய தோள்களை பொசுக்கிவிடும், பயங்கரமானது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் ஆசைப்பட வேண்டிய இடம் அல்லாஹ்வுடைய மேலான சொர்க்கம். இந்த உலகத்திலும் இன்பம் வைத்திருக்கிறார் அல்லாஹ். இந்த உலகத்தில் சில விடயங்களை மனிதர்கள் இன்பமானது என்று நினைத்திருக்கிறார்கள், நினைத்திருக்கிறார்கள். எப்படி? ஒரு காணல் நீரை போல தூரத்திலிருந்து பார்த்தா தண்ணி இருக்கிற மாதிரி விளங்குது, கிட்ட போனா இல்லை, இது மாதிரி சொத்தில நிம்மதி இருக்கிறது போல சிலர்கள் நினைத்திருக்கிறார்கள், தேடி போகிறார்கள். அடைந்த பின்னாலே துன்பம், ஆட்சி அதிகாரங்கள் நிம்மதி இருப்பது போல நினைக்கிறார்கள், தேடி போகிறார்கள், அதற்காக நேரம் கழிக்கிறார்கள், துன்பம்.
இப்படியாக உலகத்துடைய எதை எடுத்தாலும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நிரந்தரமே கிடையாது, எதுவும் நிரந்தரம் கிடையாது, எல்லாமே தற்காலிகம். அல்லாஹ் டெம்பரரியா தந்திருக்கிறார். இன்பமா டெம்பரரி, சுகமா டெம்பரரி, ஆரோக்கியமா டெம்பரரி, பணம் எல்லாமே தற்காலிகம். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ரூஹு உயிர் இருக்கிறது, இது கூட தற்காலிகம் தான், இது கூட தற்காலிகம் தான். அதற்கு வல்ல ஒரு முடிவை வைத்திருக்கிறார். தற்காலிகமான உலகத்தில் வாழ்கிறோம் எதற்காக? நிரந்தரமான உலகத்தில் இன்பம் அடைவதற்காக. மறந்துடக்கூடாது. அதிகமானவர்கள் இந்த தற்காலிகமான உலகத்திலே நிரந்தரமான நிம்மதி அடைய வேண்டிய அந்த ஆகராவை சொர்க்கத்தை மறந்து வாழ்கிறார்கள். காரணம், சொர்க்கம் என்றால் என்னது தெரியல, சொர்க்கத்துடைய இன்பத்தை பத்தி புரியல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் எதற்காக வேண்டி சொர்க்கத்துக்காக போட்டி போட்டார்கள்? சஹாபாக்கள் எதற்காக வேண்டி ஒருவரை ஒருவர் போட்டி போட்டு விரும்பினார்கள் சொர்க்கத்தை அடைய? அல்லாஹ்வுடைய அழைப்பு எதற்காக? அடியார்களே, வசாரி உயிலா மகபுரத்தில் நிரம்பிக்கும் மஜன்னா, என்னுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் தவழ்ந்து வர வேண்டாம், மெதுவாக வர வேண்டாம், வசாரி அழு வேகமாக வா. அல்லாஹ் அழைக்கிறான், அவசரமாக வர சொல்லுகிறான். எம்முடைய வாழ்க்கையில் மௌத்துக்கு முன்னால் வேகமாக அவசரமாக கண்ணியமானவர்களே பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டும். மன்னிப்பு கிடைத்தால் தான் அதற்கு பின்னால் அல்லாஹ் சொல்லுகிறான் வஜன்னா சொர்க்கம். மன்னிப்பின் பக்கமும் வானம் பூமியின் அளவு அகலம் நிறைந்த அந்த சொர்க்கத்தின் பக்கமும் அடியானே நீ விரைந்து வா. வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ்ஸலாம், தாருஸ்ஸலாம் சாந்தி மிக்க வீடு, நிம்மதியான வீடு, மன அமைதியான வீடு, அந்த ஆஹ்ராவுடைய வீட்டின் பக்கம் அல்லாஹ் அழைக்கிறார். அல்லாஹ்வுடைய அழைக்கிறார், அல்லாஹ் கூப்பிடுறான், அடியானே சொர்க்கத்தில் பக்கமாடி, நரகத்துக்கு அடி போயிடாதே, சொர்க்கத்தில் அமல்களத்தை உண்ட வாழ்க்கையில உண்டாக்கி உண்டாக்கி சொர்க்கத்தின் பக்கம் உன்னை அழைக்கிறேன் அடியானே. சாபிக்கு இல்லாத புறத்தில் நிரம்பிக்கும் மஜன்னா. அல்லாஹ் இன்னும் சொல்றார், நீங்க சொர்க்கத்து மன்னிப்புக்காகவும் சொர்க்கத்துக்காகவும் நீங்க போட்டி போட்டு கொண்டு வாருங்கள், போட்டி போட்டு கொண்டு வர சொல்றார். சொர்க்கம் போட்டி போட வேண்டிய இடம். ஏன் சஹாபாக்கள் போட்டி போட்டாரே? அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சஹாபாக்கள் சொர்க்கத்துடைய போட்டிகளை பற்றி கேட்பார்கள். சொர்க்கத்துக்கு இன்னவரை விட நான் முந்துவதற்கு என்ன வழி இருக்கிறது? சொர்க்கத்துடைய இன்பங்களை தெரிந்தவர்கள் சொர்க்கத்தை அடைவதற்காக போட்டி போட வேண்டும் என்று கேட்கிறார்கள். இந்த எமக்கு என்ன போட்டி இருக்கிறது? உலகத்திலே போட்டி போடுகிறோம், படிப்பிலே போட்டி, அறிவிலே போட்டி, சொத்து செல்வங்கள் தேடுவதிலே போட்டி, உலகத்துடைய ஏதோ ஒன்றிலே முன்னேற வேண்டும் என்று அடுத்தவனுக்கு என்ன அநியாயம் நடந்தாலும், அடுத்தவனுடைய மானம் பறிக்கப்பட்டாலும் சரி, நான் தான் எழுப்பி நிற்க வேண்டும், நான் தான் நிற்க வேண்டும் என்ற போட்டி. சத்தியம் தன் கையில இல்லை என்று தெரியும், அசத்தியத்தோடு இருப்பவன் கூட சத்தியவாதி நான் தான் என்று அதிலும் போட்டி ஓட்டி தன்னை உயர்த்தி கொள்ளுகிறான் சமூகத்திலே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகம் இதற்கு இடம் கொடுக்கும், ஆஹ்ராவிலே இதற்கு இடம் கிடையாது. ஆக்ராவிலே இதற்கெல்லாம் இடம் கிடையாது. நானும் நீங்களும் எம்முடைய கற்பனைக்கு கூட படாத ஒரு உலகம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆக்ராவுடைய உலகம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறார்கள் தான், ஆனாலும் யாரும் கண்டது கிடையாது அல்லாஹ்வுடைய தூதரை தவிர. சொர்க்கம் நரகத்துடைய காட்சி அல்லாஹ்வுடைய சில முறையில் காணவில்லையா? கண்டார்கள், கண்டதனாலே தானே தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், எனக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எனவேதான் அல்லாஹ் சொர்க்கத்தை எமக்குரிய தங்குமிடமாக ஆக்க வேண்டும். சஹாபாக்கள் எப்படி ஒருவரை ஒருவர் போட்டி போட்டி சொர்க்கத்துக்காக வேண்டி முந்தி அடித்தார்களோ, இதுபோல நாமும் உலகத்தில் சொர்க்கத்துக்காக வேண்டி போட்டி போட வேண்டும். கணவன் மனைவிக்கு மத்தியில வர வேண்டும் சொர்க்கத்துக்குரிய போட்டி. உன்னை விட நான் சொல்லணும், உன்னை விட நான் குர்ஆன் ஓதணும், உன்னை விட அதிகமா நான் சதக்கா கொடுக்கணும், சகோதரன் சகோதரன் நண்பன் நண்பனுக்கு மத்தியில, அண்டை விட்டால் அண்டை விட்டாலுக்கு மத்தியில, பக்கத்து கடை பக்கத்து கடையோட போட்டி வர வேண்டும் சொர்க்கத்தில் முந்துவதற்கு. சஹாபாக்கள் நடந்த போட்டி என்ன? அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களுக்கும் உமர் ரதியல்லாஹு அவர்களுக்கும் சரித்திரத்தை பாருங்கள், அதிகமான போட்டிகள் நடந்திருக்கிற அதிகமான போட்டிகள். அதிலே அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களை முந்துவதற்கு
உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல முயற்சிகள் செய்திருக்கிறார்கள். நினைத்தார்கள் அபூபக்கரை விட ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை விட நான் முந்தி விட்டேன் என்று. ஆனால் இவர்கள் போய் பார்க்கும் போது அந்த காரியத்தில் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் முந்தி இருப்பார்கள். கடைசியாக சொல்லுவார்கள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை என்னால் முந்தவே முடியாது, சொர்க்கத்துக்குரிய போட்டி, சொர்க்கத்துக்குரிய போட்டி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டு சொன்னார்கள், பிலாலே உங்களுடைய செருப்பு சத்தத்தை சொர்க்கத்திலே கேட்டேனே பிலால். உலகத்தில் வாழும் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய செருப்பு சத்தம் சொர்க்கத்திலே கேட்கிறது. சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டு சொர்க்கத்துக்கு அவருடைய அமர் செய்தார்கள். சொர்க்கம் மூன்று பேரை விரும்புகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்தை நான் விரும்புகிறோம், எம்மை விரும்புகிறதா என்று யாருக்கு தெரியும் தோழர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இஸ்தாஹத்தில் ஜன்னத்தில் இலா தலாதா, மூன்று பேரை சொர்க்கம் விரும்புகிறது. எனக்கிட்ட வரமாட்டாரா, எனக்கிட்ட வரமாட்டாரா, என்னைக்கு வரப்போறாரு, சொர்க்கம் ஆசைப்படுகிறது. அம்மார் பிலால் அலி ரழியல்லாஹு அன்ஹு இவர்கள் மூன்று பேரும் சாதாரணமான பலகீனர்கள், கண்ணியமானவர்களே. அம்மா ரழியல்லாஹு அவர்கள் யாசிர் ரழியல்லாஹு அவருடைய மகன், அபூ ஜஹிலினாலே மிகவும் துன்புறுத்தப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாரே, உங்களை துன்புறுத்துகிறான் அபூ ஜஹில், பொறுமையாக இருங்கள், ஃபஇன்ன மௌஇதகுமுல் ஜன்னா, உங்களுடைய தங்குமிடம் வாக்களிக்கப்பட்ட இடம் சொர்க்கம். பொறுத்தார்கள் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுக்காக பொறுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய சொர்க்கம் விரும்பிய ஒருவரில் மூவரில் ஒருவர் யார்? அம்மார். அடுத்தது அலி. அலி ரழியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை உயிரை காப்பதற்காக வேண்டி தன் உயிரை அர்ப்பணித்து படுக்கையில இருந்தார்களே ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்துக்கு முன்னால். அந்த அலி ரழியல்லாஹு அவர்கள் உமர் இத்தாலத்திலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிரிகள் சூழ வந்த நேரத்திலே ஆக்கிரமித்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதரை உயிரை காப்பதற்கு தன் உயிரை அர்ப்பணிப்பதற்காக முன் வந்த அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்புடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈரக்கொழுந்து ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவர் அலி ரழியல்லாஹு அவர்களை சொர்க்கம் விரும்புகிறது என்று சொன்னார்கள். மூன்றாவது பிலால் ஹபஷி, நீக்கு அடிமை பிலால் ரழியல்லாஹு அவர்கள், அவர்கள் அவர்களும் சொர்க்கத்தை விரும்பினார். சொர்க்கம் இவர்களை நேசித்தது. எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள்! அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பலர்கள் ஆசைப்படுகிறோம், என்ன இன்னவர்கள் எல்லாம் ஆசைப்பட வேண்டும், என்ன இன்னவர்கள் எல்லாம் நேசிக்க வேண்டும் என்று ஏன் நாம் சிந்திக்க கூடாது? என்னை சொர்க்கம் நேசிக்க வேண்டும் என்று, சொர்க்கம் என்னை நேசிக்க வேண்டும் என்றால் சொர்க்கத்துடைய அமல் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டுமே. சொர்க்கத்துடைய இன்பங்களை புரியாமல் எப்படி சொர்க்கத்துடைய அமல்களை வாழ்க்கையில் செய்ய போகிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசனம் இறக்கப்படுகிறது, லன்தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் நேசிக்க கூடியதில் இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காமல் நலவை அடைய மாட்டீர்கள். நீங்கள் நேசிக்க கூடியதிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்காமல் நலவை அடைய மாட்டீர்கள். வசனம் இறக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லி காட்டினார்கள். அந்த நேரத்திலே அபூ தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், என்னிடம் பைரஹா என்ற தோட்டம் இருக்கிறது, பைரஹா என்ற தோட்டம் இருக்கிறது, மஸ்ஜிது நபவிக்கு முன்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் அந்த காலம் இருந்தது. சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்ல இப்படியான ஒரு விசாரத்தை இறக்கிவிட்டானே, அல் பிர், பிர் என்ன தெரியுமா? நலவை அடைய மாட்டீர்கள். அந்த இடத்திலே நலவு என்பது சொர்க்கம் கண்ணியமானது. அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வை பார்க்கும் பாக்கியம், அல்லாஹ்வை பார்க்கும் பாக்கியம். பல முஹஸ்ஸிரீன்கள் இதற்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். அது அல்லாஹ்வை பார்ப்பதும் தான், சொர்க்கத்தின் இன்பங்களை அடைவதும் தான் என்றெல்லாம் பல கருத்துகள் எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடி யார்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் நலவை அடைய மாட்டீர்கள் என்று. எனவே நலவான சொர்க்கத்தையும் நலவான அல்லாஹ்வை பார்ப்பதையும் பார்க்கும் பாக்கியத்தையும் அடையக்கூடியவனாக நான் மாற வேண்டும். எனவே யார சொல்லல்லா, இது என்னுடைய பைரஹாவுடைய தோட்டம் தான், எனக்கு இந்த விருப்பமான இது அல்லாஹ்வுடைய பாதையிலே தந்துவிடுகிறேன். சொர்க்கத்துக்காக சொர்க்கத்தை அறிந்திருந்தார்கள், சொர்க்கத்துடைய இன்பம் தான் உண்மையான இன்பம் என்று புரிந்திருந்தார்கள். இந்த உலகத்தில் எனக்கு
அத்தனை ஈத்த மரங்களை உடைய 60க்கு மேற்பட்ட ஈத்த மரங்களை உடைய பைரகாவுடைய தோட்டம் எனக்கு என்று இருந்தாலும் நான் மரணித்தால் என்னை விட்டு அது பிரிந்து விடும் அதை விட்டு நான் பிரிந்து விடுவேன் எந்த பிரயோஜனமே இருக்காது எனவே நாளை மறுமையில் சொர்க்கம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இந்த பைரகா என்ற தோட்டம் என்று நினைத்தவர்கள் சொர்க்கத்துக்காக வேண்டி பைரகா என்ற தோட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்தார் உலகத்தில் நாம் எதை கொடுத்து விட்டோம் சொர்க்கத்துக்காக உலகத்தில் நாம் எதை கொடுத்து விட்டோம் வாலிப சகோதரர்களே உங்களுடைய வாலிபத்தை அல்லாஹ்வுடைய சொர்க்கத்துக்காக வேண்டி அர்ப்பணித்தீர்களா உங்களுடைய வாலிப எப்படி கழிகிறது வாலிப எப்படி கழிகிறது வியாபாரிகளே உங்களுடைய வியாபாரம் எப்படி இருக்கிறது சொர்க்கத்தை வாங்கி தரும் அளவுக்கு இருக்கிறதா அத்தாயிர சதூக்குல் அமீன் மஅன் நபியீன வஸ்தீகீன வஸ்ஸுஹாதா வஸ்ஸாலிஹீன் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை பேசும் வியாபாரி யாரு உண்மை பேசும் நம்பிக்கையான வியாபாரி நம்பிக்கைக்கு போகலாம் நம்பி வியாபாரம் செய்யலாம் அப்படியான வியாபாரி நாளை மறுமையில் யாரோடு இருப்பார் தெரியுமா நபிமார்கள் சித்தீக்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்களோடு இருப்பார் அவர்களெல்லாம் எங்கிருக்க போகிறார்கள் சொர்க்கத்திலே இருக்க போகிறார்கள் எனவே இப்படியான வியாபாரிகளுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே இப்படியான கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான் உண்மை வியாபாரிகளாக வாழ்ந்து விட்டு மரணி நேர்மையான வியாபாரிகளாக வாழ்ந்து விட்டு மரணி உண்மை பேசும் வியாபாரிகளாக வாழ்ந்து விட்டு மரணி கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அல்லாஹ்வுல் ஆலமீனுடைய சொர்க்கம் விசாலமானது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு அடிக்கடி சொர்க்கத்துடைய இன்பங்களை சொல்லி ஆசை ஊட்டுவார்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாதிகள் சொர்க்கம் நுழைவார்கள் நரகவாதிகள் நரகம் நுழைவார்கள் அந்த நேரம் அழைப்பாளர் ஒருவர் அழைப்பு விடுப்பார் ஏ சொர்க்கவாதிகளே உங்களுக்கு மௌத்தே கிடையாது நரகவாதிகளே உங்களுக்கு மௌத்து கிடையாது மௌத்து என்பது இந்த உலகத்தில மட்டும்தான் உலகத்தில மட்டும்தான் மறுமையில மௌத்து கிடையாது ஆனாலும் பாருங்கள் சகோதரர்களே மரணத்தை கூட அவசரமாக மரணத்தை கூட ஜனாசாவை கூட அவசரமாக கொண்டு போ என்று சொல்லும் யார் யாருடைய ஜனாசா உலகத்தில் நல்லவராக சொர்க்கத்துடைய அமலோடு வாழ்ந்து சொர்க்கத்துடைய அமலோடு மரணித்தாரே மனிதர் இந்த மனிதர் சொல்லுவார் அவசரமா கத்திபூனி அவசரமா கொண்டு போங்க அவசரமா கொண்டு போங்க பாவியான மனிதர் சொல்லுவாரு என்ன பிற்படுத்துங்க எங்க கொண்டு போறீங்க என்ன என் தெரியும் கபரிலே வைக்கப்பட்ட நரகத்துடைய வாசல் திறக்கப்படும் இவருக்கு தெரியும் கபரிலே வைக்கப்பட்ட சொர்க்க வாசல் திறக்கப்படும் என்று வேகமாக கொண்டு போ சொல்லுவார் ஜனாதாவை தூக்கி தோல்ல வச்சதோட ஜனாதா புரிஞ்சிடும் இந்த பயணம் அவசரமா போக வேண்டிய பயணம் கபரில் வைக்கப்படும் கபரில் வைக்கப்பட்ட கேள்வி கணக்குகள் கேட்கப்படும் அந்த நேரம் கூட கேள்வி கணக்குக்கு பதிலே சொல்லிவிடுவார் சொர்க்கவாதி சொர்க்கவாதியாக உலகத்தில் வாழ்ந்த மனிதர் இருக்கிறாரே கேள்வி கணக்குகளுக்கு பதிலே சொல்லிவிடுவார் அந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான் சொர்க்கத்துடைய விருப்பை விரித்துக் கொடுங்கள் இந்த அடியானுக்கு சொர்க்கத்தின் பக்கம் ஒரு கதவை திறந்து கொடுங்க சொர்க்கத்துடைய கதவு திறக்கப்படும் அப்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான் நீ புது மாப்பிள்ள மாதிரி தூங்கு புது மாப்பிள மாதிரி தூங்கி உனக்கு எந்த கவலையும் தேவையில்ல நாளை சேர்த்துக்குள்ள நீ உனக்கு எதுவும் யோசிக்க தேவையில்ல நிம்மதியா தூங்கி நிம்மதியா தூங்குவாரு அந்த நேரம் சொல்லுவார் இந்த சொர்க்கத்துடைய இன்பங்கள் ஒரே ஒரு கதவுதான் திறக்கப்பட்டிருக்கும் சொன்னார்கள் சொர்க்கத்துக்கு எட்டு வாசல்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார் சொர்க்கத்துக்கு எட்டு வாசல்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார் அந்த வாசல்கள் சாதாரணமான அகலமல்ல கண்ணியமான சகோதரர்களே சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 வருடங்கள் வேகமாக குதிரை ஓட்டக்கூடிய ஒரு குதிரை ஓட்டுநர் குதிரையை ஓட்டினால் எவ்வளவு தூரம் போவாரோ 70 வருடங்கள் அவ்வளவு விசாலமாக இருக்கும் சொர்க்கத்துடைய ஒரு கதவுடைய அகலம் சுபஹானல்லாஹ் சொர்க்கத்துடைய ஒரு கதவுடைய அகலம் அவ்வளவு விசாலமானது சொர்க்கத்துடைய கதவி இந்த கபர்ல இருக்கும் நல்ல மனிதரை சொல்லுவார் ஒரே ஒரு சிறிய கதவி கபர்ல திறக்கப்பட்டிருக்கிறது இன்பத்தை பார்த்து சொல்லுவார் ரப்பி அகிமிஸ்ஸா யா அல்லாஹ்
சாதாரணமான இந்த ஒரு கதவாலேயே இவ்வளவு இன்பம் வருகிறதா? சொர்க்கத்துக்கே நுழைஞ்சிட்டேன் என்றான். 70 வருஷம் தொலை தூரம் ஒரு கதவு இருக்கும், அவ்வளவு விசாலமான சொர்க்கம். 8 கதவுகளையும் பார்த்தால் எவ்வளவு விசாலமான சொர்க்கம் சுபானல்லாஹ். அந்த சொர்க்கத்தை சொர்க்கமே எனக்கு கிடைத்து விட்டால், எனவே கயாமத்தை நீ அவசரமாக உண்டாக்கிய அல்லாஹ் அந்த சொர்க்கம் போக வேண்டும் என்று அந்த அடியான் கபூர்ல இருந்து கேட்பான். ஆசைப்படக்கூடாது. எவ்வளவு இன்பமான கபரி! அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடியார்கள் ஆசைப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையுடைய நாளிலே மஹ்ஷரிலே அழைப்பார், அழைப்பு விடுப்பார். இன்ன லக்கும் அன் தஸ்ஹு, உங்களுக்கு என்றுமே சுகம்தான். ஃபலா தஸ்கமு அபதா, உங்களுக்கு நோய் வரா. யாருக்கு? சொர்க்கவாளிகளுக்கு. சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு அழைப்பாளர் அழைப்பு விடுப்பாரு. போனதோட சொல்லுவார், இதுக்கு பின்னாலே உங்களுக்கு நோயே இல்லை. உலகத்துல நோயோட வாழ்ந்து மௌத்தா போயிருப்பீங்க, இங்க நோய் கிடையாது, என்னைக்கும் சுகம் தான். அதே போல சொல்லுவார்களாம், இன்னலக்கும் அன் தஸ்ஹு ஃபலா தஸ்கமு அபதா, இன்னலக்கும் அன் தஹ்யு ஃபலா தமூத்து அபதா, உங்களுக்கு என்னைக்கும் உயிர் வாழ்க்கை மௌத்து கிடையாது. உயிர் வாழ்க்கை தான், மௌத்து கிடையாது. இன்னும் சொல்லுவார்களாம், நீங்கள் என்றைக்கும் வாலிபர்களாக இருப்பீர்கள். வலா தஹரம் அபதா, நீங்க வயோதிகம் அடைய மாட்டீர்கள். வயோதிகம் அடைய மாட்டீர்கள், எல்லாரும் வாலிபர்களாகத்தான். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு பெண்மணி வருகிறார்கள், வயதாளியான ஒரு மூதாட்டி தாய் வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், எனக்கு சொர்க்கம் போகிடுமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்பு நபியுடைய வாழ்க்கையிலே கூட நபி அவர்கள் ஜோக் அடித்திருக்கிறார், ஜோக் பண்ணிருக்கிறார். அந்த மூதாட்டி வந்து கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், எனக்கு சொர்க்கம் போகணுமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கிழவிகளுக்கு சொர்க்கம் இல்லைண்டா. இந்த தாய் கவலையோடு அழைத்து திரும்புறாங்க, கூப்பிட்டு சொன்னாங்க, தாயே அல்லாஹ் சொல்ற நாங்கள் வளர்த்தெடுப்போம், உருவாக்கி எடுப்போம், அவர்களை கண்ணிகளா ஒரு குமரியாத்தான் சொர்க்கம் நுழைவீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் தாய்க்கு சுபச்செய்தி சொல்லியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, அவ்வளவு இன்பம் அங்க வயோதிகம் கிடையாது. இங்க உலகத்தில வயோதிகத்தை மறைப்பதற்கு கருப்பு மருந்து வண்டி இன்றைக்கு சைத்தான் பூந்து விளையாடுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தீன்தாரிகள் என்று உங்களை சொல்லிக் கொள்கிறீர்கள், உங்களுடைய முகத்திலே பூசப்பட்டிருக்கும் அந்த மருதோண்டி உங்களுடைய தாடியை கருப்பாக்கும் என்றால் இது ஹராம், நரகவாதியுடைய செயல். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு காலம் வரும், பறவைகளுடைய அதாவது புறாக்களுடைய மேற்பகுதி போல கருப்பு சாயம் பூசியிருப்பார்கள். கருப்பு புறாட உள்புறத்தை தூக்கி பாருங்க, உள்ளால வெள்ளையா சாயம் பூசினவங்க உள்பகல் தூக்கி பாருங்க, வெள்ளையா. இன்றைக்கு புத்திசாலி திறமை பூசுறாங்களோ தெரியல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படி பூசுபவர்கள் நாளை மறுமையில் சொர்க்கத்துடைய வாசத்தை கூட நுகர வலிச்சு வீசுவீங்க. நரகத்துடைய செயல் இருந்தால் வலிச்சு வீசுவீங்க. தெரியுமா, நரகம் சொர்க்கத்துக்கு தடை, அது சொர்க்கத்துக்கு தடை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த சொர்க்கத்தில உங்களுக்கு வயோதிகம் இல்லை, என்றுமே வாலிபம் தான். இதே போல அங்க நியமத்துகளும் சுவண்டிகளும் உலகத்தில சோதிக்கப்பட்டிருப்பீங்க. குடும்பத்தால சோதனை வந்திருக்கும், சொத்தால செல்வத்தால மனைவியால பிள்ளையால சோதனை வந்திருக்கும். பல கண்ணீர்கள் வடித்திருப்பீங்க, வேதனைப்பட்டிருப்பீங்க, அவமானப்படுத்தப்பட்டிருப்பீங்க. பரவாயில்லை, இது உலகம், நாளை மறுமை என்பது நீங்கள் ஒரு போதும் கை சேதப்பட தேவையில்லை. ஒரு காலமும் நீங்க நிராசையாக வேண்டிய தேவையில்லை. அங்க இன்பங்கள் மட்டும் தான் என்று அழைப்பாளர் அழைப்பு விடுப்பார். அவ்வளவு இன்பமான சொர்க்கம் தான் எனக்கும் உங்களுக்குமாக அல்லாஹ் சித்தப்படுத்தி ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் சொல்லல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அடியார்களே, தோழர்களே, உத்துதுல் ஜன்னத்த ஜுஹுதக்கும், முழு மூச்சியாக சொர்க்கத்தை தேடுங்க. சொர்க்கம் தூரத்தில் இல்லை, அல்லாஹ் சொர்க்கத்தை நெருக்கி வச்சிருக்கிறார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஜன்னத்து அக்ரபு இலா அஹதிக்கும் மின் ஷிராக்கில் ஹஜர், உங்களுடைய செருப்புடைய வார் இருக்கிறதே இதை விட நெருக்கமானது சொர்க்கம். நரகமும் அப்படித்தான், நரகமும் நெருக்கம், சொர்க்கமும் நெருக்கம்.
நரகம் நெருக்கம் சொர்க்கம் நெருக்கம் அல்லாஹ் சொர்க்கத்தை நெருக்கமாக்கி வைத்திருக்கிறார். தேட வேண்டும் இந்த செயல் சொர்க்கமா நரகமா? புரட்டி எடுக்க வேண்டும் சகோதரர்கள், புரட்டி எடுக்க வேண்டும் வாலிபர்களே. எது அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரிய செயலோ அதை மட்டும் வாழ்க்கையில உண்டாக்கணும். அல்லாஹ்வுடைய வெறுப்புக்குரிய செயலை தூரப்படுத்தினோடும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு உங்களுக்காக நாளை மறுமையின் சொர்க்கத்தை அலங்கரித்து வைத்திருக்கிறார். என்னுடைய சாலிஹான அடியார்களுக்காக வேண்டி நான் எப்படியான ஏற்பாடு தெரியுமா செய்து வைத்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்லுகிறார், ஹதீஸ் குதுசியில் அல்லாஹ் சொல்லுகிறார், மால ஐனுன் இந்த கண்ணும் கண்டிராது, வலா உதுன் சமிஅத் இந்த காதும் கேட்டிராது, வலா கத்ர அலா கல்பி பஷர் மனிதனுடைய உள்ளத்திலே சிந்திக்க முடியாத அளவுக்கு இன்பமான உலகம் சொர்க்கத்தை வைத்திருக்கிறேன், வலதாருல் ஆகிரத்து கயிர் ஆகிராவுடைய வீடு சிறந்தது. அல்லாஹ் என்ன சொன்னான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன், வலல் ஆகிரத்து கயிரும் வஅப்கா, ஆகிராவுடைய சொர்க்கம் இருக்கிறதே ஆகிராவுடைய வீடு சிறந்தது நிலையானது. உலகத்தை விட அது உங்களுக்கு சிறந்தது நபியே. அல்லாஹ் சொன்னான் இந்த உலகத்தில் எது சிறந்தது கண்ணியமானவர்களே? எல்லாமே கையை விட்டும் தவறிவிடும். தவறித்தால் சிரிப்பார்கள், கவனிக்கவில்லை என்றால் முறைப்பார்கள். இதுதான் உலகம், இதுதான் உலகம். கொடுத்தால் சிரிப்பார்கள், தடுத்தால் முகம் சுருக்குவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இதுதான் உலகம், மரணித்திருந்தால் அதை கொண்டே அல்லாஹ் சொர்க்கம் கொடுத்து விடுவார். எனவேதான் அந்த ரப்புல் ஆலமீன் எனக்கு உங்களுக்காக வேண்டி தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை ஆசைப்பட வேண்டும். எப்படி சஹாபாக்கள் ஆசைப்பட்டார்களோ அது போல. அன்பானவர்களே, அல்லாஹ் சொர்க்கத்திலே 100 படித்தரங்களை வைத்திருக்கிறார். உலகத்தின் சில அந்தஸ்துகள் ஒரு படிப்பை எடுத்தால் இதிலும் ஒவ்வொரு தரம் டிகிரிஸ் இருக்கிறது. இது போல சொர்க்கத்திலும் அல்லாஹ் டிகிரிஸ் வைத்திருக்கிறார், ஒவ்வொரு படித்தரம் ஸ்டெப் இருக்கிறது. எத்தனை படித்தரம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ஃபில் ஜன்னத்தி மிஅத்து தரஜா, சொர்க்கத்தில் அல்லாஹ் 100 படித்தரங்களை வைத்திருக்கிறார். அந்த 100 படித்தரங்களுக்கு மத்தியிலே உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? ஒரு படித்தரத்திலிருந்து அடுத்த படித்தரத்துக்குள்ள வித்தியாசம், மா பைன குல்லி தரஜதைன் கமா பைன ஸமாஇ வல் அர்த், வானம் பூமியுடைய அகலம் எந்த அளவுக்கு விசாலமோ இது போல சொர்க்கத்தின் ஒரு படித்தரம் இருந்து அடுத்த படித்தரத்துக்கு இடையிலே உள்ள தூரம் இருக்கும், தூரம் இருக்கும். அவ்வளவு பெரும் விசாலமான சொர்க்கம் அல்லாஹ் படித்தரங்களோடு வைத்திருக்கிறார். நான் ஆசைப்பட வேண்டும், நான் உயர்ந்த படித்தரத்திலே இருக்கிறேன். அந்த எண்ணத்தோடு யார் சொர்க்கத்தை விரும்புகிறார்களோ சொர்க்கம் இம்மை விரும்பும். நிச்சயமாக சொர்க்கத்தை விரும்பும் மனிதன் யார்? சுஜூது செய்யும் மனிதன் சொர்க்கத்தை விரும்புவார். அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கும் மனிதன் சொர்க்கத்தை விரும்புவார். அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று நினைக்கும் மனிதன் சொர்க்கத்தை விரும்புவார். குர்ஆனோட தொடர்பு இருக்கும் மனிதன் சொர்க்கத்தை விரும்புவார். அநியாயம் செய்பவன் சொர்க்கத்தை விரும்பவில்லை, அக்கிரமக்காரன் சொர்க்கத்தை விரும்பவில்லை, மானபங்க படுத்தியவன் சொர்க்கத்தை விரும்பவில்லை, அநியாயம் செய்தவன் சொர்க்கத்தை விரும்பவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொர்க்கம் மிக சமீபமானது. அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு லேசான வழிகள் எல்லாம் வைத்திருக்கிறார். லேசான வழி எல்லாத்தையும் விட ஒரு உயர்வான வழி சொர்க்கம். மூடப்பட்டிருக்கிறது சொர்க்கம், மூடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சொர்க்கம் க்ளோஸ், மூடப்பட்டிருக்கிறது. திறக்க வேண்டும், திறக்க வேண்டும். ஒருத்தர் கடையை திறக்க போறார், எங்க இருந்து போறாரு? கிட்டத்தட்ட இந்த மாத்தலில் இருந்து கண்டிக்கு போறார். சுமார் 25-30 கிலோமீட்டர் இருக்கிறார். போறாரு, வெயிட் பக்கத்தை பார்க்கிறாரு, சாவியை காணல், சாவியை காணல. இப்ப என்ன செய்வாரு? அதுக்கு பின்னால யாரும் வர்றதுக்கு இருக்கிறாங்களா? அவனுக்கு ஒரு கோலை போட்டு சரி, சாவி அழப்பிச்சு நாங்க கடையை திறந்துடலாம், கடையை திறந்துடலாம். அந்த இடப்பட்ட நேரத்திலையும் பல பிசினஸ் இவருக்கு தவறி போகும் கூடும். அந்த அந்த கவலையிலையும் இவர் இருக்கவும் கூடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
இது உலகத்திலே நாம் தவறவிட்ட சாவி இனத்துறக்க கடவுள் துறக்க கடையை துறக்க அல்லாஹ் சொர்க்கத்தை மூடி வச்சிருக்கிறார். ஒவ்வொருவர வாழ்க்கையிலும் சொர்க்கம் மூடப்பட்டிருக்கிறது. அந்த சொர்க்கத்தை நாளை மறுமையில் நானும் நீங்களும் திறக்க வேண்டுமா? உலகத்திலே இருந்துதான் சாவி கொண்டு போக வேண்டும். உலகத்திலே இருந்துதான் சாவி கொண்டு போக வேண்டும். அதிகமானவர்கள் கையிலே கிடைத்த சாவியை பழுதாக்கி விட்டார்கள். செலவங்கிற சாவிய பள்ளு எப்படி போட்டு எப்படி திறக்கிறது? ஒழுங்கான முறையிலே முறைப்படி அந்த சாவியை அடையவில்லை என்றால் அவரால் சொர்க்கம் நுழைய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்துடைய சாவி என்று சொன்னார்கள், மிஃப்தாஹுல் ஜன்னத்தி ஸலா, தொழுகைதான் சொர்க்கத்துடைய சாவி. அதிகமானவர்கள் சாவியை தொலைத்து விட்டார்கள். அந்த சாவியை எடுக்க மறந்து பலர்கள் கபர்களிலே வாழ்கிறார்கள். சூழப்பட்டு மறுமை உண்டாகி சொர்க்கம் தொலைய வேண்டிய நேரத்திலே சாவியை பார்த்தால் சாவியை தொலைத்து விட்டார் உலகத்தில், கை செய்ததில்லையா? எனவே தான் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இந்த உலகத்திலே தந்திருக்கும் காலம் அற்பமானது. சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு ஆசைப்பட்டு போட்டி போட்டார்களோ, இது போல நானும் நீங்களும் போட்டி போடாமல் அந்த சொர்க்கத்தை அடைய முடியாது, ஆசை வைக்காமல் அடைய முடியாது. இன்று எங்கே பஜூருடைய தொழுகை? அடுத்தடுத்த நேர தொழுகைகள் எங்கே? இமாம் ஜமாத்தாகத்தலும் தொழுகை, எத்தனையோ தொழுகை தவறவிட்டு விட்டோமே, வாழ்க்கை கழிந்து விட்டது. பலர்களை தோளிலே சுமந்து கொண்டு போய் கபர்களிலே வைத்து இருக்கிறோம். தொழுகை இல்லாதவர்களாக அவர்களை நான் அல்லாஹ்வுடைய திசையில் முகத்தை திருப்பி வைத்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய திசையை திருப்பி அடுத்தவர்க்கு வைத்து விடுவார். ஏன் தொழுகை இல்லாமல் மரணித்ததனா? அல் கவாயித் கிதாபிலே ஷம்சுத்தீன் ஜஹரி ரஹிமுல்லாஹ் எழுதியிருக்கிறார், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே என்ன இன்பம் இருக்கிறது? அல்லாஹ் சொல்லுகிறான், மதருல் ஜன்னத்தில் லத்தி உஈதல் முத்தகூன், அல்லாஹ்வை பயந்து வாழ்பவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் எப்படியான ஏற்பாடு செய்திருக்கிறார் தெரியுமா? அவர்களுக்கு நதிகளை வைத்திருக்கிறார். அன்ஹாரும் மின் லபனில் லம் யதகையர் தஅமுஹு, வாசம் மாறாது பழுதாகாது. பால் ஆறுகளை வைத்திருக்கிறான், பால் ஆறு. வான்ஹாரும் மின் லபனில் லம் யதகையர் தஅமுஹு, வான்ஹாரும் மின் ஹம்ரின் லஸ்ஸத்தில் லிஷாரிபீன், குடித்தால் இனிமையாக இருக்கும் அப்படியான மதுவை அல்லாஹ் வைத்திருக்கிறான். உலகத்துடைய நாட்டம் அல்ல, உலகத்துடைய போதை அல்ல. இன்றி வாலிபத்தை ஆட்டி படைக்கிறது, போதை ஆட்டி படைக்கிறது. ஒன்றை புரியுங்கள், நீங்கள் போதை வியாபாரம் செய்தாலும் சரி, போதை பாவித்தாலும் சரி, குல்லு முஸ்கிரின் ஹம்ரு, போதை உண்டாக்குற மசக்கத்தை உண்டாக்குற எதுவாக இருந்தாலும் அது போதை. வகுல்லு முஸ்கிரின் ஹராம், எல்லா போதை உண்டாக்கக்கூடியதும் தெளிவான ஹராம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஷரிபல் கம்ர ஃபி துன்யா லம் யஷ்ரபஹா ஃபில் ஆகிரா, உலகத்தில் யாரி உலகத்துடைய மதுவை அருந்துவார்களோ, போதை அருந்துவார்களோ, குடிப்பார்களோ, பாவிப்பார்களோ, நாளை மறுமையில் அல்லாஹ் ஆறாக ஓட விடுவானே, மது ஆறாக ஓட விடுவானே. இதை குடிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான், ஹராமாக்கி விடுவான், ஹராமாக்கி விடுவான். தேவையா சகோதரர்களே, சொர்க்கத்துடைய இன்பத்தையே தடுத்து விடுகிறது இந்த மது போதை. மூத்தவர்களே விழிப்போடு இருங்கள், இன்று எம்முடைய சிறார்களை கூட விரல் விட்டு ஆட்டுகிறது போதை. பெரியவர்கள் சிறுவர்களை வைத்து வியாபாரம் செய்யும் அளவுக்கு போய்விட்டது என்று சொன்னால் இந்த சமூகம் சொர்க்கத்துடைய பாதை எப்போது அடையப் போகிறார்கள்? சொர்க்கத்துடைய வழியை எப்போது அடையப் போகிறார்கள்? பெற்றோர்களை, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டிய பொறுப்புதாரி அமானிதமாக அல்லாஹ் தந்திருக்கிறான், ஒப்படைத்திருக்கிறான். வழி காட்டுங்கள், செயல்களை பாருங்கள், நண்பர்கள் யார் என்று பாருங்கள், என்ன செய்கிறார் என்று பாருங்கள், தொழுகையின் பக்கம் திருப்புங்கள். சொர்க்கத்துடைய சாவியுடைய பிள்ளையுடைய கரத்திலே கொடுங்கள் பெற்றோர்கள். சொர்க்கம் நுழைய வேண்டும், நான் குடும்பம் குடும்பமாக சொர்க்கம் நுழைய வேண்டும். சில வேளைகளில் மனைவி நரகம் போவாள், கணவன் சொர்க்கம் போவார்.
எப்படி இருக்கு உலகத்திலே அன்பாக வளர்த்த மனைவி அன்பாக ஆதரித்த மனைவி தன் முன்னாலே நரகம் போகிறார் என்றால் இந்த காட்சியை பார்க்க முடியுமா தன்னுடைய பிள்ளை தன்னுடைய கட்டளை தன்னுடைய பேச்சை கேட்காமல் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடு இல்லாமல் மரணிக்கிறான் என்றால் நரகம் போகிறான் இதை பெற்றோர்களை உங்களால் பார்த்து சகிக்க முடியுமா அந்த நிலை வந்துவிடக் கூடாது எல்லோரும் சொர்க்கத்தை ஆசைப்படுவோம் சொர்க்கமே ஆசைப்பட வேண்டும் வல்லவன் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே சொர்க்கத்துடைய இன்பங்களை உணர்ந்து அந்த சொர்க்கத்துக்குரிய செயல்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிரப்பமாக்குவானா யா அல்லாஹ் செய்த பாவனை மன்னிப்பாயா தெரிந்தும் தெரியாம செய்த குற்றங்கள் குறைகளை மன்னித்து மறைத்திடுவாயா யா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு தடையான என்ன செயல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்ததோ யா அல்லாஹ் அனைத்தையும் மன்னித்து சொர்க்கத்துக்கு தகுதியான நல்லடியார்களாக எம் அனைவரையும் பூரா உலக முஸ்லிம்களையும் நீ கபூல் செய்வாயாக யா அல்லாஹ் உன்னுடைய அன்புக்கும் அருளுக்கும் உரியவர்களாக எம்மை ஆக்கியருவாயாக உன்னுடைய சொர்க்கம் இன்பமானது யா அல்லாஹ் அந்த இன்பங்கள் எந்த அளவுக்கு உயர்வானது என்று எமக்கு தெரியும் உன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எமக்கு அதி உலகத்துடைய திரை போட்டு மறைத்து விட்டது யா அல்லாஹ் ரப்பே அந்த திரை அகற்றி சொர்க்கத்தை பார்க்கும் பார்த்தவர்கள் போல உனக்காக அமல் செய்யும் பாக்கியத்தை அனைவருக்கு நசீபாக்குவாயாக பூரா உலக முஸ்லிம்களை மன்னிப்பாயாக எங்கெங்கே முஸ்லிம்கள் சோதிக்கப்படுகிறார்களோ அவர்களை அவசரமாக அந்த சோதனையிலிருந்து வெளியேற்றிடுவாயாக யா அல்லாஹ் அந்த சொர்க்கத்துடைய இன்பங்களை அனுபவிக்கும் பாக்கியத்தை தடுக்கும் மது போதை சமூகத்திலே பரவி இருக்கிறது யா அல்லாஹ் யாரெல்லாம் அதற்கு அடிமையாகி வெளிவர முடியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ அவசரமான விமோசனத்தை கொடுத்து யா அல்லாஹ் அவர்களை தூய்மைப்படுத்தி அவருடைய தௌபாவை நீ கபூல் செய்வாயாக யா அல்லாஹ் மனைவருக்கு நல்ல முடிவை தருவாயாக ரப்பே ரஹ்மானே எம்முடைய குடும்பங்களை பொருந்திக் கொள்வாயாக எம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களை பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ் நாம் பெற்றெடுத்த எம்முடைய குழந்தைகளை பொருந்திக் கொள்வாயாக எம்முடைய குழந்தைகளை சீதேவிகளாக சாலிகானவர்களாக கண் குளிர்ச்சிகளாக எம்முடைய உள்ளத்தின் கனிகளாக யா அல்லாஹ் நாளை மறுமையில் எமக்காக வேண்டி சிபாரசு செய்யக்கூடியவர்களாக எமக்கு ஆக்கி தந்திடுவாயாக எம்முடைய குழந்தைகள் நாம் மரணித்த பின்னாலும் வாழக்கூடிய நேரமும் யாரும் எம்முடைய பிள்ளைகளை பார்த்து துப்பிவிடக்கூடாது யா அல்லாஹ் ஏசிவிடக்கூடாது யா அல்லாஹ் உன் கண்ணியவாளர்களாக நீ வளர்த்து தந்திடுவாயாக கண்ணியவாளர்களாக நல்ல பண்புகளுடைய குழந்தைகளுக்கு நீ வழிகாட்டிடுவாயாக யா அல்லாஹ் மனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக நல்ல முடிவை கேட்கிறோம் யா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் என்ற கலிமாவுடைய முடிவுகளை ஆக்குவாயாக ரப்பே ரஹ்மானே இந்த மஸ்ஜிதுக்காக வேண்டி யாரெல்லாம் உதவி இந்த மஸ்ஜிதை உருவாக்குவதற்காக வேண்டி அல்லும் பகலும் கஷ்டப்பட்டு பணத்தை செலவழித்தார்களோ அவர்களே யாரெல்லாம் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் நோய்களை லேசாக்கி அவர்களை ஆயுளை நீடிக்க செய்து நற்பணிகளுக்கு அவர்களை கபூல் செய்வாயாக யாரெல்லாம் வபாத்தாய கபர்களிலே வாழுகிறார்களோ அவர்களுக்கு உயர் பதவிகளை கொடுத்துடுவாயாக தன்னுடைய பெற்றோர்களுக்காக மௌத்தாக்களுக்காக வேண்டி யாரெல்லாம் செலவழித்து இந்த பணிகளை செய்கிறார்களோ முழு கூடையும் கபராளிகளுக்கு நீ சேர்த்தருவாயாக யாரல்ல அவர்களுக்கு மேலான சூனபதியை பொக்கிஷமாக அவர்களுக்குரிய கூலியாக நீ கொடுத்துடுவாயாக யா அல்லாஹ் மனைவரையும் நாளை மறுமையிலே மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பாயாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்